ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் வித் நந்து. லாஸ்ட் டைம் உங்க எல்லாருக்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அந்த க்வெஸ்சனுக்கு உங்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியுமா தெரியாதாலாம் தெரியாது. ஆனா ஒருத்தக்காக கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாருங்க, நம்ம எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரும் அதுதான். ஏன்னா ஊர்லயே அவங்க தான் பெரிய பொறுப்பா, அதனாலதான் அவரை சாம்பார்ல தூக்கி போட்டிருந்தாங்க. சரி சரி, வெட்டியா பேச வேண்டாம், சட்டப்பட்டுன்னு ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ரோட பார்த்து வண்டியை ஓட்ட சொன்னா இவன் எவரோ நம்ம எடிட்டர் மாதிரி கிறுக்கு பையனா இருப்பான் போல. ரோட பார்த்து ஓட்டாம வயலா பார்த்து ஓட்டிட்டு இருக்கான். ஏயா, இருந்தாலும் இவனுங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் எடிட்டரே, நீ இதுக்கு அந்த எடிட்டிங் வீடியோ மட்டும் போட கூடாது. தப்பி போங்க, தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பா. பிரேக் எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வசனாங்க. இத பாத்ததுமே உங்க எல்லாருக்குமே தெரியுமே பிரேக் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி பாய்ஸ், உங்க எல்லாருக்கும் இப்ப பிரேக் முக்கியம் தானே? ஐயோ போச்சே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு யாரு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரு, நம்ம எடிட்டர் தான். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் தட்டு நிறைய சோறு போட்டு நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம ஜாக்கி செல்லத்துக்கு கொடுத்தேன். போயிட்டு வரதுக்குள்ள தட்டுல இருந்த சோறை காணோ, ஆனா ஜாக்கி சாப்பிடல, வேற யாரு சாப்பிட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சு பாத்துருக்கும் போது ஒரே ஒரு பருக்க மட்டும் நம்ம எடிட்டர் வாய்க்கு ஓரமா விட்டு இருந்தது. இதுல இருந்து சில வீடியோ எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பா வரும். சில வீடியோ எல்லாம் பார்த்தா ஒரு நியாயமே இல்லையா அப்படின்ற லெவலுக்கு தோணும். அது மாதிரி தோணுன வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களா என்ன நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே ஒன்னே ஒண்ணுதான் தோணுது, இவங்க கிட்ட சயின்ஸ் எல்லாம் சுத்தமா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெயினுக்கு இடையில யாராச்சும் உருண்டு பாத்திருக்கீங்களா? இவங்க எல்லாம் வேற லெவல் காம்படிஷன் போல நம்ம பாலச்சந்திர ஐயாவுக்கு. அது மட்டும் இல்லாம இத கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா ஒன்னு பண்ணாங்க பாருங்க, ஸ்டண்ட்ல ஜீப்ப மேல பறக்க விடுறாங்க, கீழே என்னடான்னா ஹார்ஸ தேய்க்க விடுறானுங்க. இதெல்லாம் ப்ளூ கிளாஸ் நீங்க எல்லாம் பார்த்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டீங்களா? இல்லையா இதெல்லாம் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சும்மா விட்டுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வர வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பெல் ஐகானை பிரஸ் மறக்காம. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.